வணக்கம். இது இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டியின் 23rd லெசன். உங்களை அன்போடு சந்திக்கும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன். நாங்கள் இந்த இசைக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ருதி லயம் இந்த ரெண்டையும் பற்றி தொடர்ந்தும் அதன் உயர் நிலைகளை பற்றி முன்னேறிக்கொண்டு அவற்றை பற்றி கற்றுக்கொண்டு அவற்றில் பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே சிறிது காலம் ஸ்ருதியை பற்றியும் சிறிது காலம் தொடர்ந்து லயத்தை பற்றியும் இவ்வாறு நாங்கள் மாறி மாறி கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இப்போது சென்ற வகுப்பில் இருந்து நாங்கள் மீண்டும் லயத்தை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றோம். லயத்தின் உயர்ந்த படிநிலைகளை பற்றி படிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். அப்போ லயத்திலே லயம் என்றால் என்ன என்று பார்க்குற போது எண்ணிக்கை, ஒரு வேகம், அந்த வேகத்தை எண்ணிக்கைகளினாலே நாங்கள் அளவீடு செய்வோம், அதுதான் லயம். அப்போ வேகத்தை எண்ணாமல் எங்களால் அளக்கிறதுக்கு முடிவதில்லை. அப்போ வேகத்தை இன்னும் ஒன்றோடு ஒப்பிட்டு அளக்க வேண்டும், இல்லைன்றா எங்களுக்கு வேகத்தை அளக்க முடியாது. ஒரு வாகனத்தில் அந்த மீட்டரை பார்க்காமல் எங்களால் இவ்வளவு வேகத்தில் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேகமாக ஓட இயலும். வேகமாக வாகனத்தை செலுத்தி போக இயலும். ஸ்லோவாக வாகனத்தை செலுத்தி ஓட்டவும் இயலும் வாகனத்தை. இருந்தாலும் எவ்வளவு வேகமாக செல்கிறோம் என்று கேட்டால் அங்கே நாங்கள் அந்த மீட்டரை பார்க்க வேண்டி இருக்கும். அதை பார்க்காமல் அக்குரேட்டாக இப்போ இவ்வளவு வேகத்தில் தான் போயிட்டு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எவராலும் முடிவதில்லை. ஆனாலும் அனுபவத்தின் வாயிலாக இன்னொரு முறை கவனித்தீர்கள் என்றால் அனுபவத்தின் வாயிலாக நன்றாக கற்று ஓடி ஓடி பழகி தேர்ந்த மிக நீண்ட கால அனுபவத்தையுடைய சாரதிகள் டிரைவர்ஸ் நாங்கள் இப்போ இந்த வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட சொல்வார்கள். அதாவது 120 இல் போய்கொண்டிருக்கிறோம், 100 போய்கொண்டிருக்கிறோம், 60 போய்கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்லுவார்கள். ஆனால் அது சரியாக 60 இருக்காது. 60 என்று சொன்னால் ஒரு 58 அல்லது 62 63 இப்படி ஒரு 5 கீழ் நோக்கியோ 5 மேல் நோக்கியோ அது மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அவர்கள் ஏற்கனவே வாகனத்தை ஓட்டி பழகிய ரோட்டில் போகிறதுக்குள்ள அவர்கள் அதை ஓரளவுக்கு சரியாக சொல்லுகிறார்கள். புது ரோட்டில் போகிறதுக்குள்ள அதை சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் ஒரு தாங்கள் ஓட்டி ஓட்டி நீண்ட காலம் பழகிய ஒரு ரோட்டில் அதே ரோட்டில் திரும்பவும் ஓட்டும்போது அந்த மீட்டரை பார்க்காமல் இப்படி கிட்டத்தட்ட சரிவார மாதிரி, அதாவது 60 என்று சொல்லிச்சினமெண்டா 60 சில வேளையில் தவறுதலாக, அதாவது ஒரு கோ இன்சிடென்ட், அதாவது இவியலும் 60 நினைக்க அதிகம் 60 போக சரியாக எப்பயாவது இருந்துட்டு வரக்கூடும். ஆனாலும் அநேகமான சந்தர்ப்பங்களில் இவியல் 60 சொல்லுவினம் 58 வாகனம் போகும், 62 போகும், 57 போகும் அல்லது 63 போகும். இப்படி மேலே ஒரு 5 கீழே ஒரு 5 ஒரு எங்களுடைய கவனத்தை மிஞ்சியும் தவறுதலாக சொல்லுவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்கும். ஆனாலும் ஒரு ஓட்டி பழக்கம் இல்லாத புதுப்பாதையில் இன்றைக்கு போகிறார் அந்த டிரைவர் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறது நிறைய வித்தியாசத்தை பெறும். அதாவது 60 சொன்னார்ன்றா அவர் 50 கூட போயிட்டு போய்கொண்டா 60 சொல்லியிருப்பார், அல்லது 70 போய்கொண்டு கூட 60 சொல்லியிருப்பார். ஏன் இந்த விஷயம் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அவர் அந்த ரோட்டின் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது அந்த ரோட்டின் டெக்ஸ்சர் எப்படி எவ்வளவு ஸ்மூதாக அது செய்திருக்கு, மற்றது இந்த ரோட்டின் கரையில் இருக்கிற மரங்கள் தூண்கள் கட்டிடங்கள் இவற்றை
ஒப்பிட்டு அவர் அதனை சொல்ல முயற்சி செய்கிறார். அப்போ பழக்கமான தெருவிலே இந்த வாகனத்தின் அதிர்வு மற்றது எவ்வளவு வேகத்தில் போகிக்க எவ்வளவு அதிர்வினை இந்த வாகனம் இதுக்கு முன்னர் கொண்டிருந்திருக்குது. அந்த டைம் அவர் மீட்டரை பார்த்துருப்பார். இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களோட இசைக்கல்வியோடு தொடர்பு பட்டு சில ஞாபகங்கள் வர தொடங்கி இருக்கும். என்னது, அவர் அதில் போகிற போது அந்த வாகனத்தின் அதிர்வினை வைத்து கொண்டு அப்பப்போ முந்தி மீட்டரையும் பார்த்துருப்பார். இப்போ மீட்டர் அப்போ 60-62 காட்டியிருக்கும். இப்போ அதே விதமான அதிர்வை அவர் உணர்கின்ற போது, வாகனத்தின் அதிர்வை மற்றது பக்கத்தில் மரங்கள் கட்டிடங்கள் அவ்வளவு வேகமாக அவரை கடந்து போயிருக்கும். இவை எல்லாத்தையும் கணிப்பிட்டு ஒருங்கே ஒப்பிட்டு பார்த்து அவர் 60 என்று அங்கே சொல்லுகிறார். அப்படி இருந்தும் 5 கூடலாம், 5 குறையலாம், அந்த தவறு அங்கே இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் லயத்தின் வேகத்தையும் நாங்கள் ஒரு பாட்டை திரும்ப 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 பாடி அனுபவத்திலே அந்த பாடல் எங்களுக்குள்ளே வந்துவிட்ட பிறகு அதை நாங்கள் மீட்டரோடையும் பார்த்து பார்த்து பல தடவைகள், என்ன மீட்டரோட, ஸ்ருதிக்கு நாங்கள் நிறைய மீட்டர்களை கொஞ்சம் பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே, ஆனால் லயத்துக்கு நாங்கள் பார்த்துருக்கிற மீட்டர் மெட்ரோனோம் பீட்ஸ், மெட்ரோனோம் பீட்ஸ் METRONOME BEATS, அதை வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் அல்லது டேப்லெட்டில் ஐபேடில் இன்ஸ்டால் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். அது அப்போ கம்ப்யூட்டர்லையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது, எங்களோட மொபைல் ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது, ஐபேட் டேப்லெட்ஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது எதுவென்று கேட்டால் சவுண்ட் பிரனர், SOUND BRENNER, சவுண்ட் பிரனர். அப்போ அந்த சவுண்ட் பிரனர் என்ற ஆப்பை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு பாவிக்கலாம். அதுவும் தாளம் போடக்கூடியது தான். அப்போ அந்த மீட்டரில் 60 பீட்ஸ் பெர் மினிட் என்று செட் பண்ணி விட்டுட்டு அதை டிங் டிக் டிக் டிங் டிக் 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 என்று ஓட விட்டுட்டு நாங்கள் அதோடு சேர்ந்து பாடி பாடி பழகினால் நாங்கள் கிட்டத்தட்ட 60 BPMல அது இல்லாமலும் பாடக்கூடிய மாதிரி, எப்படி அந்த வாகன டிரைவர் 60 நினைச்சு கொண்டு 63 போன மாதிரி, 60 நினைச்சு கொண்டு 56 போன மாதிரி, இப்படி ஒரு 5 BPM, பிபிஎம்ன்றது பீட்ஸ் பெர் மினிட்டில் தான் அளக்கிறது தாளத்தை, லயத்தை, லயத்தை வந்து பீட்ஸ் பெர் மினிட்டிலே அளப்பார்கள். சரி தானே, தாளத்துக்குள்ளே தான் லயம் இருக்குது. இப்போ தாளம் இண்டா என்ன, லயம் இண்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே இப்போதைக்கு நினைச்சு வச்சுக்கொள்ளுங்களோ. பிறகு நாங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக போகும்போது லயத்துக்கும் தாளத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை விளங்கிக் கொள்வோம். இப்போ சொன்னாலும் குழப்பமாக இருக்கும், லயம் இண்டா ஏன் லயமும் தாளமும் வேறு வித்தியாசம்ன்றது குழப்பமாக இருக்கும், விளங்கி விளங்குற மாதிரி இருக்கும் ஆனால் விளங்காது. ஏன், அதை நாங்கள் செய்து பார்த்து ஒவ்வொன்றும் எங்களினுடைய அனுபவத்தில் வரும் வரைக்கும் கேட்டால் விளங்குற மாதிரி இருக்கும் ஆனால் விளங்காது, குழப்பி விட்டுரும் இருக்கிறதை. அதால் தான் எது எது எங்களுடைய பயிற்சி நிலையில் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோமோ அதுக்கு தேவை இல்லையோ அது எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டி உங்களுக்கு சொல்லித்தருவதை தவிர்த்து கொள்ளும். அறிவை டம்ப் பண்ணுறது உங்களோட மூளைக்குள்ள இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டி வெகுவாக தவிர்த்து கொள்ளும். தேவையில்லாத விடயங்களை உங்களுக்கு சொல்லித்தந்து உங்களை பாடமாக்க வச்சால் அதெல்லாம் குப்பைகளாக எங்களோட தலைக்குள்ளே இருக்கும். குப்பைண்டா என்ன, எங்களை சரியான பொருள்களை வச்சுக்கொண்டு சரியான வேலைகளை செய்வதை அது இடைஞ்சல் பண்ணி தடுத்து கொண்டிருக்கும், அதான் குப்பைகள். அப்போ உண்மையில குப்பைகள்னு நாங்கள் வெளியில் எறியறதெல்லாம் எங்களுக்கு தேவையற்ற பொருள்கள் இல்லை, அந்த நேரம் நாங்கள் அந்த வேலையை செய்வதற்கு அவையெல்லாம் தடையாக இருக்குன்னு அவற்றை வெளியில் போட்டுட்டோம். அப்போ அதையே அள்ளிக்கொண்டு போய் ஒரு பயோகேஸ் தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்போ அது மூலப்பொருளாகிவிட்டது, இப்போ அது குப்பை இல்லை. அப்போ எந்த வேலை நாங்கள் செய்கிறோமோ அப்போ அது கிச்சனுக்குள்ள அந்த தோல்
காய்கறிகளோட தோல்கள் எல்லாம் குப்பை, அதை கொண்டே வெளியில் போடுவோம். அதே பயோகேஸ் செய்கிறதுக்கு மெஷினுக்குள்ள போடுற போது அது குப்பை இல்லை, இப்போ அது மூலதனமாக மாறுகின்றது. அப்போ இப்படி குப்பைன்றது என்னண்டா, அந்த நேரம் குப்பைன்றது அழுக்கில்லை, தேவையற்ற பொருளும் இல்லை. அப்போ அந்த நேரம் நாங்கள் ஒரு வேலையை செய்கிற போது அது தேவையற்றதாக அதுக்குள்ள சும்மா கிடந்து இடத்தமின கிடத்தது, கவனத்தை திசை திருப்பது, அப்படியானதெல்லாம் தான் நாங்கள் குப்பை என்று சொல்லுகிறோமே தவிர தேவையற்றதையோ கெட்டதையோ கூடாததையோ நாங்கள் குப்பை என்று சொல்கிறதில்லை. உலகத்தில் தேவையற்றதோ குப்பையோ கெட்டதோ எதுவும் இல்லை, கடவுளின் படைப்பில் அதுதான். முன்னரே நாங்கள் பார்த்த நாங்கள் கார்பனீரோக்சைட் எங்களுக்கு குப்பை, தாவரத்துக்கு அதுதான் சுவாசத்துக்கு, அது இல்லாட்டி தாவரம் உயிரோடு இருக்காது. அப்போ பார்த்தீங்களேண்டா, ஒவ்வொன்று ஒவ்வொரு வேளையில் ஒவ்வொருவருக்கு குப்பையாக தெரிகின்றது, அதுவே இன்னொரு நேரத்தில் அது இல்லாட்டி வாழ முடியாது என்று ஆகின்றது. இதுதான் கடவுளின் படைப்பு. எதையும் அவர் துச்சமாக படைத்து வைக்கவில்லை. எஸ், இப்போ இந்த லயத்தில் போய் நாங்கள் எண்ணிக்கைகளை பார்த்துட்டு இருந்தோம். லயத்தை எப்படி எண்ணி நாங்கள் எந்த வேகத்தில் பாடுறோம்ன்றத நாங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கொள்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேகத்தில் நாங்கள் பாட்டை பாடினோம்னா ரசிகர்கள் ரசிக்க மாட்டார்கள், இது வேறு ஏதோ மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் நெடுகளும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமெண்டு ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிற பாட்டு, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, இது இதையே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. உடனே ஒரு மியூசிக் படிக்காதவரே சொல்லுவார், இது இப்படி இல்லை, இது இப்படி இந்த பாட்டு, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்படின்னுவார். அப்போ அங்கே என்ன தெரியுது, நாங்கள் லயத்தை இழுக்கிறோம்டா, ஸ்லோ ஆக்கிறோம். அதாவது கண்ணான கண்ணேண்டா, இது ஒரு உதாரணத்துக்கு 70 BPM 70 beats ஒரு மினிட்ஸ், ஒரு மினிட்டுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ளே விழுகுதுன்னு எடுத்துக்கொண்டா, இதே ஸ்லோவாக செய்தா கண்ணான கண்ணே ஒரு நிமிஷத்துக்கு 35 beats வந்து இப்படி தட்டி கொண்டு போயிருக்க, எண்ணினா ஒரு நிமிடம் முடிய 35 தட்டுகளை நாங்கள் தட்டியிருப்போம். இதுதான் அந்த வித்தியாசம். அப்போ இப்படி நாங்கள் லயத்தை எண்ணுகின்ற போது இப்படியே நாங்கள் மழை தூரத் தொடங்கி விட்டதினாலே இப்படி பேசியபடியே நாங்கள் வீட்டுக்குள்ளே செல்கின்றோம். வீட்டுக்குள்ளே சென்று தொடர்ந்தும் நாங்கள் இந்த ரெக்கார்டிங்கை செய்ய இருக்கின்றோம். ரைட், தொடர்ந்தும் நாங்கள் படிப்போம். யா, முதல் ஃப்ரேம் இல்லாமல் இருந்தது மூத்தை சுற்றி, இப்போ அதுகம் வந்தாச்சு. எஸ், அப்போ இந்த எண்ணிக்கைகளை நாங்கள் வச்சுக்கொண்டு லயத்தை நாங்கள் தீர்மானிக்க முடியும். அதுதான் ஒரே ஒரு வழி, எண்ணிக்கைகளை வச்சுக்கொண்டு லயத்தை தீர்மானிக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, லயத்தை அளவீடு செய்து பார்க்குறதுக்கு. நாங்கள் பாடுற லயம் சரியானது தானா என்று செக் பண்ணுறதுக்கு கூட எங்களுக்கு எண்ணிக்கைகள் தான் அங்கே அவசியம், எண்ணிக்கைகள் தான் துணை புரியும். இப்போ நாங்கள் பார்த்தால் ஒரு சரி, இப்படியான பாட்டை ஓடுதா இழுக்குதான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு எண்ணிக்கை தேவையா, மற்றபடி எண்ணிக்கை லயத்தில் எங்களுக்கு தேவைப்படாதா? தாளத்தில், தாளத்துக்குள்ளே லயமும் ஒன்று. அப்போ அது என்னன்றது நாங்கள் விளக்கமாக பிறகு பார்ப்போம். தாளத்துக்குள்ளே லயம்ன்றதும் ஒரு விஷயம்,
அப்போ லயத்தை நாங்கள் எண்ணிக்கைகளால் அளக்கிறோம், தாளத்தையும் எண்ணிக்கைகளால் தான் அளக்கிறோம். ஆனால் ரெண்டு எண்ணிக்கைகளும் ஒன்றல்ல. அப்போ தாளத்தை நாங்கள் எண்ணிக்கைகளால் அளக்கிற போது வேறு விஷயம், அது லயத்தை எண்ணிக்கைகளால் அளக்கிறோம் அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்களென்றால் லயத்தை மட்டும்தான் நாங்கள் எண்ணிக்கையால் அளக்கவில்லை, லய மாதிரி தாளத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் கூட இப்போ வேண்டாம், அதையும் நாங்கள் எண்ணிக்கைகளால் அளக்கிறோம். என்னது, ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம், அதிலே உருகுதே மருகுதே ஒரு பார்வையாலே, உருகுதே மருகுதே ஒரு பார்வையாலே. இதில் இங்கே என்னத்தை அளக்கிறோம் என்று பார்த்தா, உருகுதே உருகுதே மருகுதே பார்த்தீங்களேண்டா, உருகுதேர தேன்னாவ எவ்வளவு நேரம் இழுத்து அதில் நிற்க வேணுமென்றதை கூட எண்ண வேண்டும், இல்லைண்டா எங்களால் அந்த பாட்டை சரியாக பாட முடியாது. உருகுதே மறு, அப்போ உருகுதே மா வந்து ஆறாவது, அப்போ உருகு தே என்னாக்க அஞ்சு நாங்கள் டிட்டு 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 என்று நின்றிருக்கிறோம், அதை கூட எண்ணித்தான் நாங்கள் நிற்க வேண்டும். அப்போ உருகுதே மறுகுதே ஓரே, அந்த அடுத்த மறுகுதே இந்த தேன்னா ஏழு எண்ணிக்கைகளுக்கு நின்று விட்டோம். எட்டாவதுல ஒரே ஓனா தொடங்க வேண்டும். அப்போ உருகுதே மருகுதே ஓரே, அப்போ முதல் தேய்க்கு அஞ்சு நிற்கணும், அடுத்த தேய்க்கு ஏழு நிற்கணும். இப்படி ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஏழு ஐந்து என்று இப்படி எண்ணிக்கைகளாக நிற்கவில்லை என்றா, நாங்கள் தாளத்தில் கிரிப் இல்லாமல் இவர் பாடுறார் அப்படின்னு கேட்கிறவர்கள் சொல்லுவார்கள். ஏதோ நாங்கள் பாட்டை கேட்டுட்டு அது மாதிரி பாடினா சரிதானே என்று நினைச்சு கொண்டு பாடுவோம். ஆனால் அதுக்குள்ளுக்கு அந்த பாடலுக்கு உள்ளுக்கு நாங்கள் கேட்டுட்டு அதே மாதிரி திரும்ப பாடுகிறோம் என்று நாங்களே நினைச்சு கொண்டு பாடுற பாடல்களுக்கு உள்ளே இப்படியான விஷயங்கள் நிறைய நுணுக்கமாக குவிந்து போய் கிடக்கின்றன. அவற்றை கற்றுக்கொள்ளும் நோக்கில்தான், அவற்றை நோக்கி அந்த நுணுக்கங்கள் ஒவ்வொன்றையும் நோக்கித்தான் இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டி உங்களை கூட்டிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அறிந்து விட்டீர்கள் என்றா, ஒரு பாட்டை விளங்கி கொண்டு அதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குன்றதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு சரியாக பாடக்கூடிய ஒரு பாடகராக நீங்கள் ஆகுவீர்கள். அதை நோக்கி செல்லும் பயணமே இவ்வளவு நீளமானது. அப்படி இருக்கேக்க, நாங்கள் கிரேட் எக்ஸாம்ஸில் முத்துசுவாமி தீட்சிதற்ற வாழ்க்கை வரலாறு இப்படியெல்லாம் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது, ஒன்றரை மணி நேரத்துக்கு பின்னர் வருவதாக இருந்தது, திடீரென்று வந்து மகிழ்ச்சியில் நம்மை ஆழ்த்துகின்றது. அதேவேளை மழையும் வார மாதிரி இருந்தது, வேற இல்லை. ஆனால் அப்படியா மீண்டும் நாங்கள் காத்தோட்டமாக கற்றுக்கொள்வதற்காக வெளியிலே வந்து விட்டோம். எஸ், இப்படி அந்த ஒவ்வொரு பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கூட எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, எண்ணிக்கை தேவைப்படுகிறது. அங்கே கூட அதுக்குள்ள தாளத்தின் ஏதோ ஒரு அம்சம் அங்கேயும் இருக்கின்றது. அது என்னண்டு இப்போ பேரெல்லாம் சொல்லி பாடமாக்க வேண்டாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிந்து கொள்வோம். அங்கே கூட நாங்கள் எண்ணித்தான் பாட வேண்டும் என்றதையும் தெரிந்து கொண்டோம். ஏனப்போ அதுக்கு பேர் சொல்ல மாட்டேன் இப்போ என்றால், ஏன் இதை இப்போ சொன்னேன் என்றால், இந்த எண்ண வேண்டியது அவ்வளவு முக்கியமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக. ஏன் சும்மா எல்லாத்தையும் எண்ணுவான், 1, 2, 3, 4, 5, 6 என்று எத்தனை எண்ணு கேட்குறார். அப்போ இது எல்லாமே ஏன் நாங்கள் மேலும் எனக்கு எண்ண வேணும் என்றதற்குரிய பதிலை நாங்கள் இங்கே தெரிந்து கொண்டோம். அப்போ
இப்போ நாங்கள் அந்த அதற்குரிய பயிற்சிகளை தொடர்வோம். ஏனெண்டா ஒரு பர்பஸ் தெரியாட்டி நாங்கள் இது ஏன் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றது தெரியாட்டி எங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஏன் சும்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு நின்னட்டாம் இருந்து அப்படி என்றதால் என்ன பயன் என்று சொல்லி இன்னொரு பாட்டு உதாரணமாக பார்க்கலாம். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன் மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே. எத்தனை அந்த மே இதில் எத்தனை நின்ற நாங்கள் மே அஞ்சு. இதை வந்து அஞ்சுண்டு நாங்கள் விளங்கி கொண்டு நீ காட்டி என்ன செய்வோம்? உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே என்றுவோம். என்னது நெஞ்சமே என்றா எத்தனை நெஞ்சமே என்றா ரெண்டு தான் நாங்கள் பாடுறோம். ஏதோ அது மாதிரி இல்லையேன்றது தெரியும், ஆனால் ஏன் அது மாதிரி இல்லைன்றது எங்களுக்கு விளங்குவதில்லை. அப்போ இதெல்லாம் இதில் எல்லாம் நாங்கள் ட்ரெயின்ட் ஆகி முடியாது, எங்களுக்கு விளங்க தொடங்கும். அந்த பாட்டு அங்கே பாடின மாதிரி நாங்கள் பாடி இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசம் அது மாதிரி வருது இல்லை, ஆனால் என்ன வித்தியாசம் என்று தெரியவில்லை. இனிமேல் தெரிய வரும். என்னது உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே என்றா இப்போ மூண்டு மேண்டா மூண்டு. உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே என்றா ரெண்டு நெஞ்சமே என்றா மூண்டு. அவ பாடினது அப்படியும் இல்லை அந்த சிங்கர் பாடினது. உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே என்றா இப்போ நாலு நெஞ்சமே நாலு. இப்படியும் அந்த சிங்கர் பாடலை. அப்போ எப்படி பாடினார்? உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே மே அஞ்சு மே இது. அப்போ அதை இல்லையே எங்களுக்கு இந்த அஞ்சோ ரெண்டோ மூண்டோ நாலோ ஒன்றும் விளங்குது இல்லையே, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு என்றால் என்ன அர்த்தம் என்றால் டைமிங் அண்டு இருக்குது. டைமிங் என்றால் என்ன? இந்த அஞ்சை எப்படி ஒவ்வொரு தரம் எண்ணுறோம்ன்றதுக்கு பேர் தான் டைமிங். என்னது நீங்கள் யோசிப்பீங்கள், அவள் நெஞ்ச மே இந்த முதல் பாயிண்ட்டையும் கடைசி பாயிண்ட்டையும் பார்த்தால் நெஞ்சமே ரெண்டு பாயிண்டை மட்டும் இப்போ பார்ப்போம். நெஞ்சமே ஏ அது அப்போ நெஞ்சமே இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுக்குள்ளே இருக்கிற அந்த மூண்டு. ஏன் முதலாவது இங்கே அஞ்சாவது அப்போ ரெண்டு மூண்டு நாலு அதான் அந்த மூண்டு. இந்த மூண்டை எவ்வளவு வேகமாக நாங்கள் பிரிக்க போகிறோம் எங்களோட மனதுக்குள்ள எவ்வளவு வேகமாண்டா இப்படிங்க நெஞ்சமே இவ்வளோ வேகமாக டெட் 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 என்ன எண்ணணும். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக எண்ணினோம்டா என்ன நடக்கும்? அஞ்சு எண்ண வேண்டிய நேர பகுதிக்குள்ளே நாங்கள் நாலு எண்ணி முடிச்சிருவோம். நாலு எண்ணவே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்களா அந்த நெஞ்சமே என்றவ பாடுறதுக்கு பத்து செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும் என்று எடுத்துக்கொண்டால், உண்மையாக பத்து செகண்ட் வரை இல்லை அதில், இருந்தாலும் கணக்கு பார்க்க சுவத்துக்கு கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கொள்கிறோம். எது நெஞ்சமே இவ்வளவு பாடி முடிய பத்து செகண்ட்ஸ் வந்திருக்கும் என்று நாங்கள் நினைத்து கொண்டால் எடுத்துக்கொண்டால் இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில் ரெண்டு ரெண்டு செகண்ட்ஸை நாங்கள் பகிர்ந்திருப்போம். என்னது நெஞ்சமே இதுக்கு ரெண்டு செகண்ட், நெஞ்சமே அந்த மே அந்த ஏக்கு ரெண்டு செகண்ட், நெஞ்சமே அந்த ஒன் டூ த்ரீ அந்த அதுக்கு ரெண்டு செகண்ட், நெஞ்சமே இதுக்கு ரெண்டு செகண்ட்ஸ், நெஞ்சமே அதுக்கு ரெண்டு செகண்ட்ஸ். இப்போ ஐ ரெண்டு பத்து, அப்படி பத்து செகண்ட்ஸும் அங்கே அஞ்சுக்கும் சமமாக பகிரப்பட்டிருக்கும். சமம் இல்லாமல் பகிர்ந்து பாடுற வேறு விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இனிமேல் தான் கற்றுக்கொள்வோம். இப்போ முதல் சமத்தை பற்றி தெரிஞ்சால் தான் சமமற்றதை பிறகு நாங்கள் ப
படிக்க எங்களுக்கு அது விளங்கும். அப்போ இப்போ சமமாக 2 10, சரி. நீங்கள் இப்போ ஒரு வேளை ஒரு 4 இதை ஸ்லோவாக பாடி அடக்க பார்க்குறீங்க என்றால், அம்மம்மா நெஞ்சமே என்றீங்க. நெஞ்சமே என்ன செய்திருக்கணும், நெஞ்சமே இதுக்கு பதிலாக நெஞ்சமே ஸ்லோ டவுன் பண்ணிடுறீங்க. ஏன், 10 செகண்ட்ஸுக்குள்ளே இப்போ 4 நீங்கள் செய்ய வேணும் செய்கிறீங்க. என்னது, நெஞ்சமே 1 2 3 4 என்று 4 பாடுறீங்க. 10 4 நீங்கள் பிரிக்கிறீங்க ஒவ்வொன்றுக்கும். அப்போ 10 4, 5 2, அப்போ 2.5. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் நீங்கள் 2.5 செகண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போ 2 செகண்ட்ஸாக இருக்க வேண்டியதை நீங்கள் ஒவ்வொரு அசைவுக்கும் 2.5 செகண்ட்ஸாக மாற்றி விட்ட உடனே, கூட்டி விட்ட உடனே அந்த அசைவு ஸ்லோ டவுன் பண்ணும். நீங்கள் அசைச்சது ஸ்லோவாகி போய் நீங்கள் அதை பாடுவீங்க. அப்போ ஏன் நீங்கள் உண்மையாகவே அதில் நெஞ்சமே இப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக பாட இல்லை, ஏனென்றால் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக உங்களோட தொண்டை பயிற்சி குறைவின் காரணமாக அசையவில்லை எனில் நீங்கள் 5 ஸ்லோவாகி அந்த அவலத்தையும் பாடுறபோது 5 4 ஆகும், அல்லது 4 5 3 ஆகும், 5 2 ஆகும். ஏன், அவ்வளவு வேகமாக உங்களோட குரலாலே அதை பாடுவதற்கு இன்னும் பயிற்சி போதவில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, அந்த பாட்டை அப்படியே பாட ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி பாட உங்களோட மனம் நினைக்கும், உங்களோட மூளைக்கும் அவ்வளவு வேகமாக பாடக்கூடிய அளவு பயிற்சி இருக்காது, தொண்டைக்கும் இருக்காது. இருக்காட்டி 5 குறைச்சி ஸ்லோ டவுன் பண்ணி 2 பாடுவீங்க. 2 பாடினா என்ன செய்வீங்க, ஒன்றுக்கு 5 செகண்ட்ஸ் நிற்பீங்க ஒரு இடத்துல. அப்போ நெஞ்சமே என்றால் 2 2 2 2 2 நிற்கிறதுக்கு பதிலாக நெஞ்சமே என்றால் 5 5 5 5 செகண்ட்ஸ் நிற்பீங்க அந்த 2 அசைவிலையும். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த எண்ணி பாடுறது எவ்வளவு முக்கியமானது. அதை மாற்றி அந்த எண்ணிக்கைகளை மாற்றுவதனாலே அந்த பாட்டு எந்த அளவுக்கு மாறி போகின்றது, அந்த பாட்டின் இனிமை எந்த அளவுக்கு குலைந்து போகின்றது என்பதையெல்லாம் இது உங்களுக்கு விளக்கியிருக்கும். ஆகவே நாங்கள் இந்த எண்ணி படிக்கிறது லயத்திலே தேவையற்று இல்லை, அந்தளவுக்கு முக்கியம் அவசியம். அதனாலே தான் இதில் நின்று நாங்கள் மினக்கெட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ பல விடயங்களை நாங்கள் தாளத்துக்குள்ளே எண்ணுவோம் என்று சொல்லியிருந்தேன். அதில் மிச்சத்தை பிறகுதான் பார்க்க போகிறோம். இது 1 முதல் வர வேணும், எது வரணும், லயத்தை எண்ணுவது முதலிலே வர வேண்டும். அப்போ லயத்துக்காக எண்ணுவது, லயத்தை சரி பார்ப்பதற்காக அதை லயத்துக்குள்ளே எண்ணுவது. அப்போ அந்த லயத்துக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகளை நாங்கள் பீட்ஸ் என்று சொல்லுகின்றோம். 2 பீட்ஸுக்கு நடுவிலே இருக்கிற அட்சரங்கள், அதாவது தமிழிலே சொல்லப்போனால் அட்சரங்கள், இங்கிலீஷில் வெஸ்டர்ன் மியூசிக்கில் பீட்ஸ், அந்த பீட்ஸுக்கு நடுவிலே இருக்கிற நேரத்தை நாங்கள் அளவிடுவது. அந்த நேரத்தையும் நாங்கள் எண்ணிக்கைகளாக மாற்றி எண்ணுகின்றோம். அதைத்தான் இப்போ செய்ய போகின்றோம். அதை சொல்கிறது பல்சஸ். 2 அட்சரங்களுக்கு நடுவில் தமிழில் சொல்கிறது மாத்திரைகள். அந்த மாத்திரைகள் எத்தனை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் முன்னர் சில வகுப்புகளுக்கு முன்னுக்கு. அதை நான் எண்ண சொல்லி நான் கேட்குற போது உங்களுக்கிடையே ஆர்வம் குறைவாக இருந்ததை கண்டேன். ஏதோ ஒன்று எண்ணிட்டு போட்டு விடுவோமா, 5 கிடக்கு. அப்போ ஏன் அப்படி இருந்ததென்றால் பர்பஸ், அதை எண்ணுவதனாலே பயன் என்ன என்பதை நீங்கள் உணராதபடியினால் ஏன் உதாரணம் உண்டு எண்ணினீர்கள். இப்போ அதை ஏன் எண்ண சொன்னோம்ன்றதின் அது ஏன் அது எண்ணினா என்ன நன்மை கிடைக்கும், நாங்கள் பாட்ட பாடேக்குள்ளே நாங்கள் அப்படி எண்ணுவது எங்களுக்கு எந்த வகையில் உதவும் என்றதை எல்லாம் இன்றைக்கு அறிந்து கொண்டீர்கள். அப்போ இனிமேல் நீங்கள் அதை மனம் வச்சு எண்ணி சரியான கணக்கை எப்படியோ கண்டுபிடிப்பதை நோக்கி நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்வீர்கள். இப்போ ஒரு பயிற்சிகளை நாங்கள் செய்வோம். அப்போ முதலாவது கேள்வி, நீண்ட நாளாகவே அந்த
நியப்பொட்டில் கேள்விகளை தரையில் தரையில் என்று ஆர்வம் அதிகமாகி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனபடினால் நியப்பொட்டில் இந்த முறை உங்களுக்கு கேள்விகள் தரப்படும். ஆனால் இந்த முறை நியப்பொட்டுக்குரிய கேள்விகள் உங்களுக்கு நாளைக்குள்ளே வந்து சேரும். இன்றைக்கு வராட்டிலும் நாளைக்கு வரும். இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவை இதில் பார்த்து படிக்கலாம். ஒரு கேள்விக்குரிய விடைகளை உங்களுக்கு உள்ளுக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். அப்போ நாளைக்கு நியப்பொட்டில் கேள்வி வந்த உடனே முதலாவதுக்கு இது ரெண்டாவதுக்கு இதுன்னு நீங்கள் வேக வேகமாக ஆன்சரை தட்டக்கூடியதாக இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டன்ஸ் தானே. முதலாவது என்ன எண்ணிக்கை என்றது. இதில் எந்த எண்ணிக்கையை நான் கேட்குறேன்னு சொன்னால், ஒரே உருவம் திரும்ப திரும்ப அங்கே ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறத நீங்கள் கண்டிருப்பீங்கள். ஒரே உருவம், ஒரு பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அந்த ஒரு பேட்டர்னில் எத்தனை இருக்குன்றது தான் கேள்வி. நான் பாடின அவ்வளோதையும் கூட்ட சொல்லி நான் கேட்கல. அப்போ ஏன் ஒரு பேட்டர்னை ரிப்பீட் பண்ணினா நீங்கள் திரும்ப திரும்ப கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. திரும்ப பாருங்க, முதலாவது கேள்வி இதில் எத்தனை மாத்திரைகள். ஒரு உருவம் மூன்று தரம் ரிப்பீட் ஆனது, திரும்ப திரும்ப வந்தது. ஒரு உருவத்துக்குள்ளே எத்தனை மாத்திரைகள் இருந்தன, எத்தனை எண்ணிக்கைகள், அவ்வளோதான். இதுக்கு மாத்திரை என்று பேர். ஏன் மாத்திரை என்று பேர் வைக்கிறோம்? தாளத்துக்குள்ளே நிறைய எண்ணறத்துக்கு விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவை ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று குழம்புப்படாமல் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் இருக்க இப்போ நாங்கள் என்ற விஷயத்தை மாத்திரைகள் என்று பெயர் வைத்துள்ளார்கள். அவ்வளவுதான். ரெண்டாவது கேள்வி, அந்த ஒரு செட்டுக்குள்ள எத்தனை மாத்திரைகள் இருந்தன, எத்தனை பிரிவுகள் இருந்தன, எத்தனை பிரிவுகளை நீங்கள் காதால் கேட்டீங்கள். மூன்றாவது கேள்வி, எத்தனை, இதுக்குள்ளே எத்தனை மாத்திரைகள். அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, ஒன்றையே மூன்று தரம் செய்தேன், அதில் ஒன்றுக்குள்ள எத்தனை மாத்திரை என்றதுதான் கேள்வி. ஐந்தாவது கேள்வி, இதில் எத்தனை மாத்திரைகள் திரும்ப 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 ரொட்டேட் ஆகி வந்து கொண்டே இருந்தன. திரும்ப ஐந்தாவது கேள்வியை பாருங்க. ஆகவே இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டின் அடுத்த லெசனில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.